நீங்கள் சொன்னீங்க அவர் போய் அக்ரெசிவாக எல்லாம் பண்ணுறாருன்னு. தமிழ்நாட்டில் வந்து பண்ணியிருக்க வேண்டியதானே, ஃபஸ்ட்டு பேஸில் பண்ண வேண்டியதானே. ஃபஸ்ட்டு பேஸில் என்ன பண்ணாங்க, ஆ ஐயோ கச்சத்தி விட்டாங்க, கச்சத்தி விட்டாங்க, கச்சத்தி விட்டாங்க. தமிழக மக்கள் கொஞ்சம் சார், ஏயா அது எப்போ பார்த்தாலும் கச்சத்தீவுன்னு ஒரு மேட்டர் இருந்துன்னு தான் இல்லை. இல்லை, எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கை எழுதுப்பா, அது எழுது, இது எழுது, கல்விகள் அது அது கச்சத்தீவு போட்டிருப்பான். இதுல என்ன நீ திடீர்னு திடீர்னு வந்து கச்சத்தீவு ஐயோ அம்மான்ற? 10 வருஷமா தான் இருந்ததுல்ல, இலங்கையே உங்ககிட்ட தானே இருந்தது, நீ என்ன சொன்னாலும் கேட்கறது. 34,000 கோடியை தூக்கி கொடுத்தீங்களே, அப்போ கச்சத்தீவை மீட்க வேண்டியதானே. பிரதமர்ன்ற ஒரு வந்து எல்லாருக்குமானவர், அவர் கிட்டத்தட்ட அப்பா மாதிரி, முஸ்லீம்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இந்துக்களுக்கும் சரி. அப்போ அவரே இந்த மத வேற்றுமை பேச்சை பேசி பிரச்சாரத்தை பண்ணுறதுன்றது வாடா அப்படின்ட்டு எனக்கு என்னென்னு புள்ள பெற்றுட்டு இது பண்ண, வட மாநிலங்களுக்கு தொகுதி கூடுது. இப்போ இப்போ சொல்லுங்கள், குழந்தைகள் அதிகமாக பெற்றுட்டு வந்து எங்கே மதம் வருது? தென் மாநிலங்களில் விழிப்புணர்வுனால கட்டுப்பாடு இருந்தது. இன்னும் ஒரு படி மேலே பிரதமர் மோடி அவர் நீங்களே உங்கள் குடும்பத்தில் 6வது பிள்ளை தான், 6வது பிள்ளை. முந்தாநாள் ஒரு நியூஸ் பார்த்தீங்கல்ல, எல்கேஜி படிக்கிறதுக்கு நைட்டு போய் எல்லாம் உக்காந்து கொசுக்கடியிலையும் கிடக்கிறான். நீங்கள் அந்த நிலமையில் அவன் 6 பிள்ளை பெற்றுக்குவானா? எவனுமே பெற்றுக்க மாட்டான். ராமரை மதிக்கிறதுக்கும் தேர்தலுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்ற கேள்வி கேட்காதவங்கள்ட்ட தான் இதை கொண்டு போய் பேசுவேன். இங்கே தமிழ்நாட்டில் வந்து பேச மாட்டேன், அங்கே வந்து இது ஒரு பெருசாக விஷயமா மாற்றலான்னு. அதில் கூட என்ன நடந்துச்சு, நீங்கள் கோயில் கட்டிட்டீங்க, அழைப்பிதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஓகே. ஆனால் இந்த விழாவை ஒரு எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு விழாவாக இல்லாமல் பாஜகவுடைய அரசியல் விழாவாக நீங்கள் மாற்ற பார்க்குறீங்க. கடவுளை பொதுவாக வணங்காத அரசியல் கட்சி தலைவர் இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க? ரொம்ப மினிமம் தானே. தமிழ்நாடே எடுத்துங்க, நான் பெரியாரின் பேரன், பெரியாரின் இதுன்றாரு. அவங்க அம்மா ஊர் ஊரா கோயிலுக்கு போயின்னு தானே இருக்காங்க. ஸ்டாலின் தான் நான் பேசுகிறேன், அவங்க துர்கா சிலைக்கு போகாமல் இருக்காங்க. இஸ்லாமியர்கள் வாக்குகள் வந்து நமக்கு எதுக்கு வந்து பிஜேபியே போட்டு போகுன்ற மாதிரிலாம் பிஜேபி கொண்டு தான் கூட சொன்னாங்க போன தடவை. இந்த அப்புறம் ஓவைசி வந்து பிரிச்சது, இந்த தடவை அது எல்லாமே இல்லாமல் சிந்தாமல் சிதறாமல் அகிலேஷ் இந்த காங்கிரஸ் கூட்டணி கிடைக்கும். அப்படி பார்த்தா கூட பெரிய அளவு வெற்றி கிடையாது. பீகாரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ஆர்ஜேடி காங்கிரஸ் சேர்ந்தால் பிஜேபி வாஷ் அவுட்டு, அதுக்காக தான் இந்த கூட்டணி உடச்சி நிதிஷ் வெளியில் வெளியே கொண்டு வந்தாலும் நிதிஷ் எப்போவுமே இந்த வேலை பண்ணுவார். அவர் வந்து ஒரு இது துரோகின்னு கொண்டு போயிட்டாப்ல, பச்சோந்தி துரோகின்னு. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த ஊடகவியலாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல் முறையாக சந்திப்பு. ஆமாம், முதல் முறையாக சந்திப்பு. ஐத்தமிழ் சேனலுக்கு முதல் முறையாக ஒரு நேர்காணல், மிக்க மகிழ்ச்சி. தேர்தல் நேரத்தில் பல்வேறு பிரச்சாரங்களை நம்ம பார்க்க முடியுது. கடந்த முதற்கட்ட தேர்தல் தமிழ்நாடு உட்பட கிட்டத்தட்ட 102 தொகுதிகளுக்கு நடந்துச்சு பல்வேறு மாநிலங்களில். இதில் இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு முன்னாடியெல்லாம் பெரிய அளவில் ஒரு சூடு பிடிக்கலை. ஏன்னா பிரதமர் மோடியும் கிட்டத்தட்ட 5,000 முறை வந்துட்டு போனார். ஆனால் அந்தளவுக்கு ஒரு பெரிய தாக்கம் ஏற்படலை. 2ம் கட்ட தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு, அந்த பிரச்சாரம் தொடங்கிய பிறகே வந்து உடனே ஒரு சூடு ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பிரதமர் மோடி பேசின விவகாரம் பெரிய அளவில் பூதாகரமாக வெடிச்சிருக்கு. ஏன்னா பேசின முக்கியமான விஷயத்தில் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய சொத்துக்களை எல்லாமே வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அபகரித்து இஸ்லாமியர்கள்ட்ட, அதுவும் ஊடுருவக்காரர்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி பேசியிருக்காரு. அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அப்படின்லாம் சொல்லி அதை கோட் பண்ணி பேசியிருக்காரு. அது மாதிரி பேசி இது மாதிரி அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருவாங்க, கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சு இந்த சொத்தை நீங்கள் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை பேசினது தான் இன்றைக்கி உதாரணமாக வெடிச்சிருக்கு. நாளைக்கு தேர்தல் 26ம் தேதி, எப்படி பார்க்குறீங்க இந்த பிரச்சாரம் இந்தளவுக்கு அவர் கை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? செஸ்ஸில் ஒரு இது, செஸ் விளாடுவீங்களா நீங்கள்? செஸ்ஸு வந்து 2 படை தான். செஸ் விளையாடும் போதே ஒருத்தர் அஃபென்ஸாக இருப்பார், ஒருத்தர் டிஃபென்ஸாக இருப்பார். ஏன்னா அது தானாக அமைஞ்சிரும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நான் உங்கள் இதுக்குள்ளே வந்து ராஜாவை அடிக்கிறதுக்கு, மந்திரி யானை இதெல்லாம் அடிக்கிறதுக்கு நான் மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். டக்குன்னு குதிரை எப்படி கொண்டு போவேன், உங்கள்ட்ட டைவெர்ட் பண்ணிட்டு இந்த சைடு மந்திரியை கொண்டு வந்து நீங்கள் ஒரு சிப்பாய் இன்னும் நேராக உள்ளே போந்து அடிச்சுட்டு உள்ளுக்குள்ளேயே ஒரு கலை கலை விட்டு வந்துடுவேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அதை இங்கே உள்ளே போன்ட்டான் இது தடுக்கணும்.
நீ தடுக்கும் போது நான் இந்த சைடு இன்னொரு இது அனுப்புவேன், அப்போ அதை தடுக்கணுன்ற போது இங்கே கேப் விட்டுருப்பேன், இதை அடிப்பீங்க. இப்படியே இந்த கிரிக்கெட்ல விக்கெட் விடுற மாதிரி அஃபென்ஸ் டிஃபென்ஸ், நான் டிஃபென்ஸ்லேயே இருப்பேன், அஃபென்ஸ் என்னால் பண்ண முடியாது. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி வரும்போதே இங்கே ஒன்று பிளாக் பண்ணுவோம், இதை பிளாக் பண்ணிக்கிட்டு டப்புன்னு அஃபென்ஸ் எடுத்துருவோம், வேட்டா உள்ளே வந்துகிட்டு இருக்கிறேன் நின்ட்டு நான் வர மாதிரி பண்ணி டக்குன்னு ஆவான்னா எதிராளி அஃபென்ஸில் வந்தவன் அங்கே தடுக்க வேண்டிய நிலைக்கு ஆளாகிடுவான், அவன் டிஃபென்ஸாக மாறிடுவான். சேம் இதே தான் இந்த பிரச்சாரத்தில் நடக்கிறது. இவங்க 10 வருஷம் ஆட்சி உடையதை ராகுல்லாம் பேசுறதுலாம் பெரிய இதாக போகுது. இவங்க ஆப்கி பார் சார்சவ் பார் அப்படின்னு பெருசாக கொண்டு வந்திருந்தாங்க, இப்போ ஆப்கி பார் அப்படின்னு போகுது, சார்சவ் இல்லை தீன் சவ் பார்னு வச்சுக்கலாமா, தீன் சவ் பார் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே ஏதோ ரிப்போர்ட்லாம் வந்திருக்கு போல் அப்படி போகுது. இன்னொரு பிரச்சனை, நீங்கள் சொன்னீங்க அவர் அக்ரெசிவாக அதெல்லாம் பண்ணுறாருன்னு, தமிழ்நாட்டில் வந்து பண்ணியிருக்க வேண்டியதானே, ஃபஸ்ட்டு பேஸில் பண்ண வேண்டியதானே. ஃபஸ்ட்டு பேஸில் என்ன பண்ணாங்க, ஐயோ கச்சத்தி விட்டாங்க கச்சத்தி விட்டாங்க கச்சத்தி விட்டாங்க. இங்கே இவங்க நாங்கள் பண்ணல, அந்த வடிவேல் படத்தில் ஒரு இது கவுண்டமணி படத்தில் ஹவுஸ் ஓனர் ரொம்ப தொல்லை கொடுத்துட்டுருப்பான், நான் கவுண்டமணி இந்த பொம்பளை வேஷம் போட்டு சத்யராஜ் கூட வந்துருப்பாங்க, ரெண்டு பேரும் கொஞ்சிட்டு பார்க்கும்போது பார்த்துட்டான்னொடனே அவன் வந்து மிரட்டுறதை விட்டுட்டு நான் பார்க்கலன்னுவான், அதை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி கச்சத்தீவு குதிரை கச்சத்தீவு குதிரைன்னு எங்கே நட்டால் ஆரம்பித்து லோக்கலில் இருக்கிற நாராயணன் வரைக்கும் பேச ஆரம்பித்தாங்க. ஒன்று இவங்க நான் டிஃபென்ஸுக்கு ஆகிட்டாங்க, ஐயோ நாங்கள் கொடுக்கல நாங்கள் கொடுக்கல எங்களுக்கு இது சம்மந்தம் இல்லைன்னு, கரெக்டா? ஆனாலும் இங்கே கொஞ்சம் உஷாரு, இது தமிழக மக்கள் கொஞ்சம் உஷாரு, ஏயா அது எப்போ பார்த்தாலும் கச்சத்தீவுன்னு ஒரு மேட்ரு இருந்துன்னு தான் இல்லை, எல்லா கட்சியும் தேர்தல் அறிக்கை எழுதுப்பா, அது எழுது இது எழுது கல்வி கடன் அது அது கச்சத்தீவு போட்டிருப்பா, கச்சத்தீவை மீட்போம் நீ மீட்போம், இது ஒரு டெம்ப்ளேட் மேனிஃபெஸ்டோ டெம்ப்ளேட். ஆமா ஆயிடுச்சு. இதுல என்ன நீ திடீர்னு தூயின் வந்து கச்சத்தீவு ஐயோ அம்மான்ற, 10 வருஷமா தான் இருந்ததுல்ல இலங்கையே உங்ககிட்ட தானே இருந்தது, நீ என்ன சொன்னாலும் கேட்கறது, 34,000 கோடியை தூக்கி கொடுத்தீங்களே அப்போ கச்சத்தீவை மீட்க வேண்டியதானே, இந்த கேள்வியெலாம் வந்துச்சா, எதெல்லாம் வசதியாக மறந்துட்டாங்க. இங்கே வந்தப்போ திருவள்ளுவர் அதுக்கான செயல் திட்டம் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க என்ன வாக்குறுதி சொல்லலை. ஏங்க எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு இலங்கை பொருளாதாரத்தில் நொடிஞ்சு போய் இந்தியன் கவர்மெண்ட் 34,000 கோடி ரூபா கொடுத்துச்சிங்க. அந்த டைமில் நீங்கள் ஒரு ஒப்பந்தம் பேசி கச்சத்தீவை நீங்களுக்கு இது பண்ணி கொடுங்கன்னா கொடுக்காமல் எங்கே போவாங்க? இலங்கையுடைய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துகிற வேலை பண்ணீங்க, வீடு கட்டி கொடுத்தீங்களா இல்லையாங்க, அப்போ இவ்வளோ வேலை பண்ணுறீங்கன்னா இதை பண்ண முடியாதா? ஆனால் இது மேட்ரு அது இல்லை, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனையை பேசினா பெருசாக கொந்தளிக்க நினச்சாங்க அவங்க, இதேமோ இந்த ஐடியாவுக்கு தந்துடல, இங்கே செல்ஃபே எடுக்காது அப்படின்னு இது இவங்களுக்கு தெரியாது. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு என்ன, டெல்லிக்கு போனோன்னா இந்த சார்சவ் பார் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே சரி என்ன பண்ணலாம், உடனே இந்த மாதிரி அதிக பிள்ளை பெறுபவர்களுக்கு உங்களுடைய இதெல்லாம் பிடிங்கி கொடுத்துருவாங்க, இதை யார் நம்புவா? நீங்கள் நல்லா இருக்கிறவன்ட்ட உன் சொத்தை பிடிங்க அங்கே கொடுத்துருவாங்கன்னா எப்படியா பிடுங்க முடியும், என் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கு நீ எப்படி பிடுங்குவ, என்ன இது சொத்தை பிடுங்க கொடுக்குன்னா அப்படியே நீ அப்படி சட்டம் கொண்டு வந்துட முடியுமா? இந்த கேள்வியெலாம் கேட்குறவன் படித்தவனாக தான் கேட்பான், கொஞ்சம் ஒன்றும் இல்லாத அப்பாவிங்களாக இருந்தால் இதெல்லாம் நம்புவாங்க, அதனால பேச ஆரம்பிக்கிறாரு. பிரதமர்ன்றவர் வந்து எல்லாருக்கும் மாணவர், அவர் கிட்டத்தட்ட அப்பா மாதிரி, முஸ்லீம்களும் சரி கிறிஸ்தவர்களும் சரி இந்துக்களுக்கும் சரி, அப்போ அவரே இந்த மத வேற்றுமை பேச்சை பேசி பிரச்சாரத்தை பண்ணுறதுன்றது ரொம்ப கடுமையாக எல்லாரும் விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன் தோல்வி பயமா, தோல்வி பயம் தான் அதிக காரணம்ன்றது எல்லாருக்குமே இப்போ வெளியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி பேச்சுக்களை வந்து இவங்க கீழ்மட்ட தலைவர்கள் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்ட தலைவர் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பேசியிருந்தாங்க. அதிக பிள்ளை பெற்றவர்கள் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த தொகுதி சீர்திருத்தத்தில் நம்மளுக்கு ஒரு 8 தொகுதி போகுது, பெரிய பிரச்சனையாக மாறிட்டு வருது, முதல்வர் கூட சமீபத்தில் ஒரு இது கொடுத்துருந்தார் யாருக்கா. அப்போ அந்த தொகுதி சீர்திருத்தத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக ஏதாவது குடும்ப கட்டுப்பாடுக்கால நம்ம கரெக்டாக கடைப்பிடிச்சி மக்கள் தொகை கம்மியாக இருந்தனால நமக்கு போகுது, தமிழ்நாடு ஒழுங்காக இருந்தவனுக்கு இது தண்டனை போடா அப்படின்ட்டு எனக்கு என்னென்னு புள்ள பெற்றுட்டு இது பண்ண வட மாநிலங்களுக்கு தொகுதி கூடுது. இப்போ இப்போ சொல்லுங்கள் குழந்தைகள் அதிகமாக பெற்றுக்கிறது வந்து எங்கே மதம் வருது, தென் மாநிலங்களில் விழிப்புணர்வுனால கட்டுப்பாடு இருந்தது. இன்னும் ஒரு படி மேலே பிரதமர் மோடி அவர்கள் நீங்களே உங்கள் குடும்பத்தில் 6வது பிள்ளை தான் 6வது பிள்ளை இல்லைங்க, இது எல்லா காலத்துலேயும் எல்லாரும் பொதுவாக இருந்ததுங்க. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஏங்க முந்தா நாள் ஒரு நியூஸ் பார்த்தீங்கல்ல, எல்கேஜி படிக்கிறதுக்கு நைட்டு போய் எல்லாம் உட்காந்து கொசுக்கடியிலையும் கிடக்கிறான், இன்றைக்கி அந்த நிலமையில் அவன் 6 பிள்ளை பெற்றுக்கோனா எவனுமே பெற்றுக்க மாட்டான், ஒரு பிள்ளை பெற்ற ஒரு பிள்ளை, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவர், இப்படிலாம் மாறி போச்சுப்போம். இன்னும் இப்போ கல்யாணம் கூட பண்ணிக்க மாட்டேங்கிறான், லிவிங் டுகெதர் இருந்துக்கலாமா, எப்போ வேணாலும் நீயும் போயிடலாம் நானும் போயிடலாம் பரவாயில்லையா அப்படின்னு தான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அதனால் வாழ்க்கை முறைகள்லாம் மாறுது, ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைன்றது பெரிய கஷ்டம்,
ஒரு குழந்தைகள் இருக்கிற குடும்பம் தான் அதிகம் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இல்லை சார், இப்போது நீங்கள் இப்போ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பக்கம் எல்லாருக்குமே இது டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஒரு சமூகத்தை இது மாதிரியான ஒரு வார்த்தையை கோட் பண்ணி சொல்கிறது அப்படிங்கிறது எது மாதிரி, நீங்கள் இது எந்த திசையில் போகும்னு நினைக்கிறீங்க? அது அது இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தேர்தலுக்காக பேசிடுவாங்க, முடிஞ்சவொடனே தூக்கி போட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். இவர் இன்னொன்று என்ன பண்ணுறாரு, ராமர் கோயிலே ராமரையே மதிக்காதவர்கள் இவங்கெல்லாம் எதிர்க்கட்சியில். ராமரை மதிக்கிறதுக்கும் தேர்தலுக்கு என்னங்க சம்மந்தம் இருக்குது அப்படின்ற கேள்வி கேட்காதவங்கள்ட்ட தான் இதை கொண்டு போய் பேசுவோம். இங்கே தமிழ்நாட்டில் வந்து பேச மாட்டார், அங்கே வந்து இது ஒரு பெருசாக விஷயமா மாற்றலான்னு. அதில் கூட என்ன நடந்துச்சு, நீங்கள் கோயில் கட்டிட்டீங்க, அழைப்பு இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ஓகே. ஆனால் இந்த விழாவை ஒரு எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுற ஒரு விழாவாக இல்லாமல் பாஜகவுடைய அரசியல் விழாவாக நீங்கள் மாற்ற பார்க்குறீங்க, அதுக்கு எப்படி நாங்கள் வர முடியும்? அதனால் நாங்கள் வரமாட்டோம். ராமரை நாங்கள் எப்போது வேண்டுமானாலும் பார்த்துக்கொள்வோம், நீங்கள் விழா நடத்துங்க, நாங்கள் அப்புறம் பார்த்துக்கிறோம் தான். அகிலேஷ் யாதவ்லேருந்து கெஜ்ரிவால்லேருந்து எல்லா நாட்டு தலை எல்லா அரசியல் தலைவர்களும் சொன்னது, இதில் எங்கே ராமரை புறக்கணிக்கிறாங்க? நீங்கள் ஆரம்பிக்கிறன்ற பேரில் நீங்கள் உங்களுக்கு பேர் வாங்குறதுல நாங்களும் வந்து சேர்ந்து வாங்கி தரணுமா? நாங்கள் தனியாக பார்த்துக்கிறோன்றதானே எல்லாருடைய நிலைப்பாடு. அப்போ இதை வந்து இன்னொன்று, ராமரை பெருமாளை கடவுளை பொதுவாக வணங்காத அரசியல் கட்சி தலைவர்கள் இந்தியாவில் எவ்வளோ பேருங்க இருக்காங்க? ரொம்ப மினிமம் தானே. தமிழ்நாடே எடுத்துங்க, நான் பெரியாரின் பேரன் பெரியாரின்றாரு, அவங்க அம்மா ஊர் ஊராக கோயிலுக்கு போயின்னு தானே இருக்காங்க. ஸ்டாலின் தானே பேசுகிறாரு, அவங்க துர்கா ஸ்டாலின் போகாமல் இருக்காங்க. இல்லை திமுக அமைச்சர்கள் கோயிலுக்கு போகாதவங்க இருக்காங்களா? யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். திருமாவளவன் எடுத்துக்குங்க, அவர் நான்லாம் நாத்திகவாதி நினச்சிருந்தேன், நாத்திகவாதி தான் இருக்கலாம் ஒரு வேளை. கோயிலில் போய் எம்ஆர்கே பண்ணி சொல்லணும்னு தீபத்தெலாம் கும்பிட்டுக்குன்னு திருநீர்லாம் வச்சுக்கிறாரா இல்லையா? அப்போ எந்த தலைவர்களும் இதற்கு எதிரானவர்கள் கிடையாது. அப்புறம் ஏன் நீங்கள் அதை சொல்கிறீங்க? இதே ஒரு வேளை எல்லாருமே நாத்திகர்களாக இருந்து மதிக்கலாம், நாத்திகர்கள் கூட ஆத்திகர்களுடைய உணர்வை மதிப்பாங்க. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு இருக்குது, நீங்கள் உங்கள் வீட்டு கிரக பிரவேசம் என்னை கூப்பிடுறீங்க, தீபாரதனை தட்டை எனக்கு காமிக்கிறீங்கன்னா நான் இது பண்ணிவிட்டு இப்போ திருமாவளவன் கோயிலுக்கு போய் இது வச்சாரு, அதனால் அவருடைய எண்ணம் மாறிக்கிறதுக்கான ஒரு அடையாளம் அவ்வளோதான். பெரியாரே ராஜாஜியை பார்க்க போகிறாரு, ராஜாஜி அவர் நெத்தியில் திருநீர்ட்டு கையில் கொடுக்குறாரு, பெரியார் வாங்கிட்டு நின்றுக்கிறாரு, முடிச்சு வெளியில் வந்துட்டு ஒரு ஓரமாக இது பண்ணி ஒரு தொண்டர்ட்டி ஆட்டி திரும்ப இது பண்ணிட்டு அப்புறமா இது பண்ணுறாரு. என்னங்க நீங்கள் பெரியார் கடவுள் இல்லைன்றீங்க அந்த மாதிரி? ஏங்க இங்கே நான் ஒரு ராஜாஜி என்னுடைய நண்பர், அவர் இங்கே திருநீர் விட்டு கையில் கொடுத்ததுனால என்னுடைய நம்பிக்கை போயிடுச்சு, நீங்கள் எப்படிங்க பார்க்குறீங்க? எப்படி உங்களுக்கு இந்த ஒரு சிந்தனை வருது? நட்புக்காக நான் இது பண்ணுறேன், இதோ இப்போ அழிச்சிட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதில் எங்கே நீங்கள் இந்த கடவுள் நான் ஏற்றுக்கிட்டேன்னு வருது இல்லை மறுக்கிறேன்னு வருது சொல்லுங்கள் அப்படின்றாரு. இதுதான் வந்து நடைமுறை. ஆனால் இதெல்லாம் கூட ஒரு பிரச்சாரமாக மாற்றி அதை நம்புகிற ஒரு மக்கள் இருக்காங்கல்ல, ஒரு எளிய மக்கள், அதன் மூலிமா நம்ம வாக்குகள் வாங்க முடியுமா அப்படின்றது பழைய காலத்து டெக்னிக். இது இதை வந்து ரெண்டாம் கட்ட மூணாவது கட்ட தலைவர்கள் பேசினா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த ஒரு அம்மா அம்புட்டுச்சுல அதெல்லாம் நடக்கும். ஆனால் பிரதமர் பேசும்போது, உள்துறை அமைச்சர் பேசும்போது தான் இது பிரச்சனையாக மாறுது. என்னங்க நீங்களே பேசலாமா? ராமாயணத்தில் ஒரு காட்சி வரும், இந்த பாலம் போடும்போது அணிலெலாம் உதவி பண்ணிச்சுல இலங்கைக்கு போகிறதுக்கு பாலம், சேது பாலம், அது பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தவளையை மிதிச்சிருவார். அப்போ ராமர் கேட்பார், என்ன தவளையை ஏன் இந்த மாதிரி என் காலுக்கிட்ட ஒரு குரல் கொடுத்துருந்தா நான் மிதிச்சிருக்க மாட்டேன்லன்னு, மற்றவங்க துன்பப்படுத்தினா நான் ராமான்னு சொல்லுவேன், ராமரே பண்ணால் நான் எங்கே போவேன் அப்படின்னு. அந்த மாதிரி மற்றவங்க பண்ணால் பிரதமர்கிட்ட பெரிய தலைவர்கள்ட்ட ஆளுகிறவர்கள்ட்ட முறையிடலாம், ஆளுகிறவரே இப்படி பண்ணால் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை யார்கிட்ட போய் சொல்லுவாங்க? இதெல்லாம் வந்து அந்த பதவியில் இருக்கிறவங்க உணரணும். நிச்சயமாக இப்போ இது இப்போ இரண்டாம் கட்ட தேர்தலில் எந்தளவுக்கு எதிரொலிக்கு நினைக்கிறேன், இரண்டாம் கட்ட தேர்தலில் பாஜகவுக்கு எந்தளவுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வட மாநிலங்கள் இப்போ நீங்கள் கர்நாடகா எடுத்துக்கிட்டிங்கன்னா, கர்நாடகாவில் கிட்டத்தட்ட ஏற்கனவே காங்கிரஸ் அங்கே ஜெயிச்சிருக்குது, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்க வந்து 47% வாங்கினாங்க. ஆனால் அடுத்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இல்லாமல் 47% 2019 காங்கிரஸ் 2.5 தான். ஆனால் 2019 வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இந்த எலெக்ஷனில் சட்டமன்ற எலெக்ஷனில் காங்கிரஸ் 42%. நான் சொல்கிறது 2019 தான் 47% பிஜேபி மக்களவை தேர்தலில் ஆனால் காங்கிரஸ் வந்து 21 இந்த 23 நடந்ததில் 42%, இவங்க வந்து 36% கூறிட்டாங்க, 13% குறைஞ்சிச்சு. மதசார்பட்ட ஜனதாதளம் அது இப்போ அவங்களுக்கு வந்து ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்தா நிற்கிறாங்க. என்ன இது பண்ணாலும் என்ன சொல்கிறாங்க, ஒரு 15-20 காங்கிரஸ் மீதி வந்து 13, 15 அவங்க 13, 20 அவங்க 8, இந்த மாதிரி 8-15
8-13, 15-20 அப்படின்ற மாதிரி ஒரு பிஜேபிக்கு எவ்வளோதான் வரும் இவ்வளோதான் வரும் அப்படின்னு. மற்ற ஸ்டேட்டில் இப்போ ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் பெரும்பாலும் பிஜேபி வலுவாக இருக்குது. ஆனால் இப்போ இவங்க பண்ணிக்கிறத இவங்க பதற்றாடையெல்லாம் பார்த்தா இண்டி கூட்டணிக்கும் கொஞ்சம் வலுவான போல தெரியும். இப்போ இந்த உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அகிலேஷ் யாதவுடைய கட்சி வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சுருக்கிறாங்க. அதே மாதிரி பீகாரில் ராஷ்ட்ரிய ஜனதாதளம் அவங்க வந்து கூட்டணி வச்சுருக்காங்க, தேஜஸ்வி யாதவ். இப்போ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு வலுவான ஒரு கூட்டணிக்கு இது ஒரு பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஏன்னா அகிலேஷ் யாதவ் இங்கே எப்படி டிஎம்கே ஏடிஎம்கேவோ அது மாதிரியான ஒரு பெரிய பார்ட்டி ஆகியோருக்கும் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. ஸோ அப்படிங்கிறப்போ அவருடைய கட்சி அவர் இப்போ இன்றைக்கி இதெல்லாம் ஆல்மோஸ்ட் சீட்லாம் ஷேர்லாம் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போது போன தடவை வந்து பெரிய அபரிமிதமான வெற்றி அப்படின்னு பாஜகவுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா குறைவான வாக்கு சதவீதத்திலாம் பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஆனால் இந்த தடவை வந்து அகிலேஷ் யாதவ் கூட்டணியில் இருக்கிறதுனால மிகப்பெரிய அளவில் டிஃப்ரென்ஸ் இருக்கு. போன தடவை என்ன ஆயிடுச்சுன்னா இந்த காங்கிரஸ் உடைய மேட்டுமைத்தனம் எனக்கு என்னென்ன பல தொகுதிகள் இப்போ ராஜஸ்தான் மத்திய பிரதேச இவங்க அகிலேஷ் யாதவையும் அந்த இவங்க பிஎஸ்பி வந்தாங்க அவங்களையும் அங்கே கம்யூனிஸ்டுகள் வெயிட்டு ராஜஸ்தானில் கொஞ்சம் அப்புறம் அங்கே லோக்கலில் இருக்க கட்சி எல்லாத்தையும் சேர்த்து நின்றுருந்தா இந்த அளவுக்கு தோல்வியெல்லாம் வந்திருக்காது. ஒருவேளை சட்டமன்ற கூட செஞ்சிருக்கலாம். இந்த பெரிய கம்மி தான், ரொம்ப குறைவான வாக்கு 10 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். மத்திய பிரதேசம் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். அப்போ இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்கப்புறம் தான் உணர்றாங்க. அதுக்கப்புறமும் கொஞ்சம் முரண்டெல்லாம் பிடிச்சாங்க. ஆனாலும் இந்த தடவை அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் இவங்க சேருது, பிஎஸ்பி தனியாக நின்னாலும் பிஎஸ்பிக்கான அந்த தனி தலித்து வாக்குகள்ன்றது இந்த தடவை அவங்களுக்கு ரொம்ப கிடைக்காது. கடுமையான வெறுப்பில் இருக்காங்க. ஒவ்வொரு எலெக்ஷனுமே வீணடிக்கிறதுன்றப்போ மக்கள் வந்து இவங்களுக்கு போட்டால் என்ன ஆக போகுது அப்படின்ற ஒரு கோபம். அதெல்லாம் வந்து இந்தியா கூட்டணிக்கு ஒரு சாதகமாக இஸ்லாமியர்கள் வாக்குகள் வந்து நமக்கு எதுக்கு வந்து பிஜேபியே போட்டு போகுன்ற மாதிரிலாம் பிஜேபி கொண்டதாக கூட சொன்னாங்க போன தடவை. இந்த அப்புறம் ஓவைசியை வந்து பிரித்தது இந்த தடவை அது எல்லாமே இல்லாமல் சிந்தாமல் சிதறாமல் அகிலேஷ் இந்த காங்கிரஸ் கூட்டணி கிடைக்கும். அப்படி பார்த்தா கூட பெரிய அளவு வெற்றி கிடையாது. ஒரு 15 அவங்க ஒரு 65 இல்லாட்டி ஒரு 10-70 இந்த மாதிரி ஒரு இது இருக்கும் அப்படின்ற மாதிரிறாங்க. பீகாரில் பார்த்தீங்கன்னா நிதிஷ் ஆர்ஜேடி காங்கிரஸ் சேர்ந்தா பிஜேபி வாஷ் அவுட். அதுக்காக தான் இந்த கூட்டணி உடச்சி நிதிஷை வெளியே கொண்டு வந்தாலும் நிதிஷ் எப்போவுமே இந்த வேலை பண்ணுவார். அவர் வந்து ஒரு இது துரோகின்னு கொண்டு போயிட்டாப்புல பச்சோந்தி துரோகின்னு. தேஜஸ்வி யாதவுக்கு நல்லா அங்கே ஒரு பேர் இருக்குது, ப்ளஸ் காங்கிரஸ் சேர்ந்துருக்குது. அதனால் பீகாரில் கிட்டத்தட்ட 60-40 அந்த மாதிரி ஒரு இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிதிஷ் அந்த டீமுக்கு இது இருக்குது. அதனால் இந்த ஒரு மாதிரி கலவையாக எல்லாமே மாறுது. இவங்க சொல்ல அதாவது அவங்களுடைய சாதனையை சொல்ல முடியல. அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி விவகாரங்கள் அது சொல்கிறதுலையுமே ஸ்ட்ராங் இல்லை. சொத்தை பிடிங்கி கொடுத்துருவாங்க, இஸ்லாமியர் இது எஸ்சி எஸ்டி பிற்படுத்தப்பட்டவருடைய உரிமைகளை பிடுங்கி சிறுபான்மை கொடுத்துருவாங்க, தாலியை தங்கத்தெல்லாம் பிடுங்கிடுவாங்க, தாலியோட விட்டு வைக்க மாட்டாங்க, தாலியோட விட்டு வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் விவாதங்கள் போது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன முடிவுன்றது June 4 தான் தெரியும். நிச்சயமாக சார், பல்வேறு கருத்துக்களை உங்களுடைய பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார்.